சார், என்ன சார் ஆச்சு வில்லங்க பத்திரம்? சும்மா அலைய விடுறீங்க, தருவீங்களா தர மாட்டீங்களா சொல்லுங்க. அசோக் நகரில் பெண் கொலை. அண்ணா நாளைக்கு வேணா பாருங்க, இந்த பொண்ணை பத்தி வேற நியூஸ் வரும். மூஞ்சியே சரியில்லைண்ணே பாருங்க. போமா அந்த டேபிள்ட்ட போய் கேளுமா. ஆமா சார், என்ன சார் ஆச்சு வில்லங்க பத்திரம்? இன்னைக்கு வா நாளைக்கு வா அலைய விடுறீங்க, அப்படியே வந்தாலும் இந்த டேபிளுக்கு போ அந்த டேபிளுக்கு போன்னு சொல்றீங்க. ஆமா தெரியாம தான் கேக்குறேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இத பார்த்தா சுட்டு மாதிரி தான் தெரியுது. என்னடா சொன்ன? ஐயோ டேய் என்னங்கடா ஆபீஸ் போலயா? டேய் ஜெசி வீட்ல பிரச்சனைடா, அவ வீட்ல வேற மாப்பிள பாக்குறாங்க. 7500 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணி செட்டப் பண்ணண்டா. நைட் எல்லாம் பெட்ஷீட்குள்ள பூந்து மெசேஜ் அமிச்சிக்கிற மச்சான், ரொம்ப பயமாகுதுடா. குட்டி பசங்க எந்த தைரியத்துல காதலிக்கிறாங்க தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சேர்த்து வைப்பாங்கடா. நாங்க இருக்கோம்டா. பொண்ணுங்க எந்த தைரியத்துல லவ் பண்றாங்க தெரியுமா? பெத்தவங்க இருக்காங்க பிரிச்சு வச்சிருவாங்கன்ற தைரியத்துல. ஆடி மாசத்துல என் அப்பா அம்மா பிரிச்சு வச்சிருந்தா இவன் பிரச்சனையே இருந்திருக்காதா? இவன் ஒருத்தன் சுமார்ரா, நாளானிக்கு உனக்கும் ஜெசிக்கும் கல்யாணம்டா. நானும் சொப்னாவும் கூட இருந்து நடத்தி வைக்கிறோம் சரியா? நீ போய் மாப்பிளையா ரெடி ஆகு போ. டேய் தேங்க்ஸ்டா, எனக்கும் ஜெசிக்கும் கல்யாணம் நினைச்சு பார்க்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா? அதுவா வேலையில போற ஓனா நடத்து வேட்டிக்குள்ள விட்ட மாதிரி இருக்கு. நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், நீ ஒரு ரியாக்ஷனும் காட்டாம இருக்க. ஓ உனக்கு கத்த சொல்றியா? எனக்கு கத்தனம் போல இருக்கே, எனக்கு என்னவோ நம்ம கல்யாணம் மாதிரியா இருக்கு. ஜெசி குட்டி நல்ல பேர்ல. ஆமா நீ ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட மிங்கிலே ஆக மாட்டேங்கிற? அவங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? ரெண்டு நல்லா இருக்கியா அண்ணா? நீ சொன்னே ராஜேஷி அதானா இது? போகும்போது போட்டு கொடுக்குறானே என்ன ஃப்ரெண்டு? சார் ஆபீஸ் போயிட்டுறேன், ஒரு சின்ன வேலை. நாளைக்கு மார்னிங் 7:30 மறந்துடாத ஓகே? பாய் ஃப்ரெண்டு. ஓய் அப்புறம் எனக்கு பிடிச்ச ப்ளூ கலர் புடவை கட்டிக்கோ ஓகே? முடிஞ்சா லீவ் போடு, படத்துக்கு போலாம் சரியா? ஓகே மறந்துடாத பாய். டேய் ஏன்டா அவ்வளோ டென்ஷனா இருக்க? ஒன்றும் பிரச்சனை இல்லடா, சொப்னம் வந்ததுக்கு அப்புறம் சைன் பண்ணலாம். ஃபோன் பண்ணியா கிளம்பிட்டா இல்ல? நான் வேணா ஃபோன் ட்ரை பண்ணவா? ப்ளீஸ் நீங்க எல்லாம் உள்ள போய் ரெடி ஆகுங்க, நான் வரேன். நீங்க உள்ள போங்க போங்க. டேய் கூட்டு போடா பொண்ணு. இன்னைக்கு மட்டும் நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? டேய் அசிங்கமா இருக்கடா, ஏன்டா அப்படி பண்ற? உள்ள வாடா. சொப்னம் அவ என்ன சின்ன குழந்தையா, வர தெரியாதா அவளுக்கு? வருவாடா வாடா. டேய் சைன் பண்ணடா. டேய் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணோம், இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமே வசந்த். ஏன் வசந்த் லேட் பண்றீங்க? நான் செக்ரட்டரியேட் போகணும், உறுதிமொழி வாங்கிட்டு சீக்கிரம் அனுப்பி வைங்க. சைன் பண்ணுறா இங்கே இங்கே பண்ண ஜெசி. சொல்லு, எல்லாத்துக்கும் ஒரு ஆர்குமெண்ட் வச்சிருப்பிய, இதுக்கு என்ன சொல்ல போற? நான் பஸ்ல ஓடி வந்து சொன்னல, அப்ப சொல்லிருக்கலாம்ல நான் வரலன்னு. சரி விடு, இனி காலையில் என் மொபைலுக்கு ஒரு ஃபோன் பண்ணி என்னால் வர முடியாது, சாரி.